இரண்டு பேரையும் தனித்தனியாக இருக்குமாறு சொன்னாராம். அதை கேட்ட அந்த மாணவன் அப்துல் கலாம் மிக வருந்திய முகத்தோடு வகுப்பின் பின் இருக்கையில் சென்று அமர்ந்தார். ஆனால் இந்த செய்தியை அவரவர் தாங்கள் பெற்றோரிடம் தெரிவித்த பொழுது பெற்றோர்கள் இருவருமாக சேர்ந்து அந்த ஆசிரியரை அழைத்து அவருக்கு அறிவுறுத்தினார்கள். இந்த ராமேஸ்வரம் தீவில் இத்தகைய ஒரு பேதங்கள் இல்லை, நீங்கள் அதை புதிதாக கொண்டு வர வேண்டாம் என்பதான ஒரு கருத்து அடிப்படையில் அவருக்கு எடுத்துரைத்த பொழுது ஆசிரியரும் அதை ஏற்றுக்கொண்டார். ஆக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சிறு வயதிலேயே மத நல்லிணக்கம் மிக்க ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தார். அது அவருடைய முதல் தோற்றம் என்று கொள்ளலாம். அதே நேரத்தில் அவருக்கு ஆசிரியராக இருந்த சிவசுப்பிரமணியன் என்கின்ற கணித ஆசிரியர் ராமேஸ்வரம் கடற்கரைக்கெல்லாம் அழைத்து சென்று பறவைகள் பறக்கின்ற விதத்தையெல்லாம் நேரடியாக அவருக்கு காட்டுவாராம். அப்பொழுதே அந்த மாணவனுக்கு வானத்தில் பறவையைப் போல பறக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உதித்தது. ஆக அவருடைய மாணவனாக இருக்கும் பொழுதே ராமேஸ்வரத்தில் அவருக்கான வித்து மத நல்லிணக்கம் மிக்கவராக, நல்ல குணங்கள் கொண்டவராக, அறிவியல் சிந்தனை உடையவராக வளர்ந்தார் என்பதற்கான ஒரு விதை அவர் மனதிற்குள் விழுந்தது என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். அவர் குடும்பத்தில் அன்பு மகனாக இருந்தார், அடுத்து அறிவார்ந்த மாணவனாக வளர்ந்தார். அடுத்தபடியாக அவர் ஒரு திறமையான பொறியாளர். அவர் படித்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். 5ஆம் வகுப்பு வரை ராமேஸ்வரத்தில் பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார். அதன் பிறகு ஸ்வார்ட்ஸ் உயர்நிலை பள்ளியில் படித்தார் 10ஆம் வகுப்பு வரை. அதன் பிறகு அங்கே படிக்க வாய்ப்பில்லாததால் இன்டர்மீடியட் என்கின்ற இடைநிலை வகுப்பும் இயற்பியலுமாக தூய ஜோசப் கல்லூரியில் திருச்சியில் சென்று படித்தார். தொடர்ந்து சென்னையில் உள்ள MIT என்கின்ற சென்னை தொழில்நுட்ப பயிலகத்திலும் பயின்று பொறியாளரானார். பொறியாளர் ஆன காலகட்டத்தில் அவர் முதல் முறையாக இந்திய பாதுகாப்பு துறையின் கீழ் ஒரு விமானவியல் தொழில்கூடத்தில் பெங்களூருவில் பணியாற்றினார். அப்பொழுது அவர் திறமையான பணியாளராக நந்தி என்கின்ற ஒரு மிதவை போன்ற ஒரு விமானத்தை கண்டுபிடித்தார். ஆக அவர் படிக்கின்ற காலத்தில் என்ன படித்தாரோ அதையே தான் தன்னுடைய பணியிலும் செயலாற்றினார். அவருடைய அந்த திறமையை பார்த்து அவரை இந்திய விண்வெளி நிறுவனம் அழைத்து கொண்டது. ஆக பிறந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்து அவர் ஒவ்வொரு துறையாக வளர்ந்த விதம் என்பது, முதலில் விமானவியல் துறையில் பணியாற்றினார். அங்கே 6 ஆண்டுகள் பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து இந்திய விண்வெளி துறையில் ஏறத்தாழ 20 ஆண்டுகள், 1963 1982 வரை அங்குதான் பணியாற்றினார். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் அங்கு பணியில் சேர்ந்ததன் 10வது ஆண்டில் 1973 நவம்பர் 19 அன்று நான் அந்த துறையில் திருவனந்தபுரத்தில் அதே மையத்தில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்தேன். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் பல பொறுப்புகள் வைத்தாலும் SLV என்கின்ற செயற்கைக்கோள் ஏவுகலன் திட்டத்தினுடைய இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அந்த பொறுப்பினை அவர் மிகச் சிறப்பாக செயலாற்றிய போது 18 ஜூலை 1980 அன்று முதல் முறையாக SLV என்கின்ற அந்த ஏவுகலன் விண்ணில் சேறி பாய்ந்தது உலக அளவில் இந்தியாவுக்கு ஒரு விண்வெளி பெருமை பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து அவர் 1982 91ஆம் ஆண்டு வரை தன்னுடைய பணி ஓய்வு பெறும் வரை இந்திய பாதுகாப்பு துறையில் ஹைதராபாத்தில் அவர் பணியாற்றினார். அங்கே இந்திய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் என்கின்ற அந்த அமைப்பினுடைய இயக்குநராக பணியாற்றினார். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில்தான் அவர் அக்னி ஏவுகணையை வெற்றிகரமாக செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அவர் பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சகத்தினுடைய ஆலோசகராகவும் ஒரு 7-8 ஆண்டுகள் பணிபுரிந்தார்.
அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில்தான் பொக்ரான் என்ற இடத்தில் இந்தியா ஒரு அணு குண்டு பரிசோதனையை டாக்டர் கலாம் அவர்களுடைய வியூகத்தால் மட்டுமே உலக நாடுகளுக்கெல்லாம் தெரியாதபடியும் அமைதியாக அதை நடத்தி காட்டினார். அதை தொடர்ந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் முதன்மை அறிவியல் ஆலோசகராக பாரத பிரதமரின் அலுவலகத்தோடு தொடர்புடைய ஒரு அலுவலகத்தில் ஏறத்தாழ 2 ஆண்டுகள் பணியாற்றினார். அதை தொடர்ந்து அவர் சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மதிப்புறு பேராசிரியராக பணியாற்றினார். ஆக இவருடைய அறிவியல் சார்ந்த தொண்டு என்று பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஏறத்தாழ ஒரு 10 அவதாரங்களாக எடுத்துக்கொள்ளலாம். அவர் இளம் வயதில் ஒரு அன்பு மாணவனாக, அறிவார்ந்த மாணவனாக, திறமையான பொறியாளராக, விண்வெளித்துறையில் வேகமிக்க விஞ்ஞானியாக, பாதுகாப்பு துறையில் நேர்மையான இயக்குநராக, முதன்மையான அறிவியல் ஆலோசகராக, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நல்லாசிரியராக, அதை தொடர்ந்து மக்களின் குடியரசுத் தலைவராக பணியாற்றி அதையும் தொடர்ந்து அவர் அந்த பணி ஓய்வு பெற்ற பிறகும் எழுச்சி நாயகனாக மாணவர்களிடத்தில் சென்று எழுச்சி உரையாற்றினார். இந்த நாட்டின் அடுத்த தலைமுறைதான் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கின்ற கருத்தில் அவர் மிக உறுதியாக இருந்தார். ஆக இத்தகைய உறுதியுடன் அவர் செயலாற்றிய அந்த மொத்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கலாம் ஒரு காவிய நாயகன் என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். அந்த வகையில் அவருடன் ஏறத்தாழ நான் குறிப்பிட்டதை போல 1973 முதல் 2015 ஜூலை 27 அன்று டாக்டர் கலாம் அவர்கள் நம்மை விட்டு உடலளவில் நீத்த அந்த நாள் வரை அவருடன் நட்பில் இருந்தேன் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக கருதுகின்றேன். பொதுவாகவே அவருடைய சந்திப்புகளின் போது எங்களுக்குள் நடந்த உரையாடல்களை எல்லாம் அனுபவங்களை எல்லாம் நான் ஏற்கனவே 4 நூல்களாக எழுதியிருக்கின்றேன். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி முதன் முதலில் எழுதிய நூல் வெற்றி திருமகன் அப்துல் கலாம் என்பதை போல ஒரு நூல் அவர் குடியரசுத் தலைவர் ஆனவுடன் வந்தது. ஆனால் அதற்கு முன்னதாகவே அறிவியல் அறிஞர் அப்துல் கலாம் என்ற ஒரு நூலை எழுதினேன். அவருடைய அக்னி சிறகுகள் என்ற நூல் வெளிவருகின்ற காலகட்டத்தில் நேரடியாக அவரிடம் பேசி சில தகவல்கள் எல்லாம் திரட்டி எழுதிய நூல். அவர் ஒரு முறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 8 மணிக்கு சென்றிருந்த பொழுது நானும் அவருமாக நடைப்பயிற்சிக்கு சென்றோம். 9 மணிக்கு அப்பொழுது அவர் தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு செய்திகளை எல்லாம் தகவலாக சொன்னார். அந்த தகவல்கள் எல்லாம் கேட்ட மாத்திரத்தில் நான் சொன்னேன், சார் நான் ராமேஸ்வரத்திற்கு போகணும், நீங்கள் படித்த புலங்கிய வழங்கின அல்லது நீங்கள் அங்கு இயங்கிய இடங்களை எல்லாம் நான் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டேன். தாராளமாக போயிட்டு வாங்கன்னார். அப்படி நான் அவர் வாழ்ந்த, அவர் சிறுவனாக இளைஞனாக அவர் இயங்கிய அந்த ராமேஸ்வரம் தீவினை முழுமையாக கண்டு பதிவு செய்தேன். அந்த பதிவுகளை எல்லாம் நான் ஏறத்தாழ மொத்தமாக நூல் வடிவில் எழுதியிருக்கின்றேன். அவருடைய இளைய பருவத்தில் இருந்த அவருடைய நண்பர்கள் அங்கே ராமேஸ்வரத்தில் எஸ்டிஆர் மாணிக்கம்பிள்ளை என்பவருடைய வீட்டில் இருந்துதான் அவர் நூல்களை எடுத்து சென்று படிப்பார். மாணவ பருவத்தில் பாரதியாரின் நூல்கள், திருக்குறள், பகவத்கீதை, கார்ல் மார்க்ஸுடைய நூல்களை எல்லாம் கூட படித்திருக்கிறார். ஆக அவர் சிறு வயதிலேயே நூல்கள் வாசிப்பதிலும் ஆர்வமாக இருந்தார். அந்த வகையில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு அறிவு செறிந்த வாழ்க்கையாக, தேடல் மிக்க வாழ்க்கையாகத்தான் அமைந்தது. உள்ளபடியே அவர் மாணவர்களை பற்றி கூறும் பொழுதும் அல்லது கல்வியை பற்றி கூறும் பொழுதும் நான் பொதுவாக எந்த உரையாற்ற சென்றாலும் அந்த உரை தொடக்கத்தில் முதலில் கல்வியினுடைய பெருமையை எடுத்துச் சொல்வது வழக்கம். நான் பள்ளி பருவத்தில் அல்லது கல்லூரி வாழ்க்கையில் படித்த ஒரு பழைய பாடல், 1970 படித்த ஒரு பாடல், 50 ஆண்டுகளுக்கு மேல் இன்னும் என் நினைவில் இருக்கின்றது. வெள்ளத்தால் அழியாது, வெண்தளலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவேற்ற
குறை வராது. கல்வர்க்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது. கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி உழல்கின்றாயே என்கின்ற அந்த பாடலை நான் சொல்லித்தான் தொடங்குவேன். ஆக கல்வியின் முக்கியத்துவத்தை விளக்குகின்ற அந்த பாடல். ஆக டாக்டர் கலாம் அவர்களும் கல்விக்கான ஒரு வரைமுறையை அவர் குறிப்பார். அவர் சொல்வது என்னவென்றால், கல்வி என்பது வெறும் வகுப்பறையில் நாம் பாடநூல்களை படிப்பது மட்டுமல்ல, ஆசிரியர்கள் ஆற்றுகின்ற பாட உரைகள் மட்டுமல்ல, அங்கே பரிசோதனை கூடங்களில் செய்வது மட்டுமல்ல, அதை தவிரவும் வெளியே நூலகங்களுக்கு சென்று நல்ல புஸ்தகங்களை நூல்களை எடுத்து படிக்க வேண்டும் என்பார். அதே போலவே ஆசிரியர் உரைகள் அல்லாத அறிஞர் உரைகளையும் சென்று கேட்க வேண்டும் என்று சொல்வார். அதே போலவே பரிசோதனைகள் செய்வதைப் போலவே எதையும் நாம் கைப்பட செய்து பார்க்க வேண்டும். மாணவர்கள் அனைவரும் கைப்பட எழுதி படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் பொழுது நாம் படித்த பாடங்கள் நம் நெஞ்சிலிருந்து அகல்வதில்லை, அதுதான் உண்மை. ஆக அந்த வகையில் கல்விக்கு முக்கியமான மூன்று கூறுகள் என்று அவர் குறிப்பிடுவார். நூலகங்கள், லைப்ரரி, சொற்பொழிவு அறிவுரைகள், லெக்சர், பரிசோதனை கூடங்கள், லெபாரட்டரி. ஆக இந்த மூன்றும், லைப்ரரி, லெக்சர், லெபாரட்டரி என்பது எல் கியூப் என்று குறிப்பிடலாம், அல்லது 3L என்ற ஒரு ஃபார்முலாவாக கல்விக்கு அவர் வகுத்துள்ளதாக நாம் கூறலாம். அத்தகைய கல்வி சார்ந்த நிலையில்தான் டாக்டர் கலாம் அவர்கள் எந்த செய்தியையும் சொன்னாலும் அந்த செய்தியில் இருக்கக்கூடிய உண்மையை கண்டறிகின்ற ஒரு உன்னத நோக்கமுடையவர். அலுவலகங்களிலெல்லாம் பரிசோதனைகள் நடந்தாலும் சரிதான், அவருடைய திட்ட ஆய்வு கூட்டங்களிலும் சரிதான், அவருடன் ஒத்துப்போகின்ற மாதிரியான 99% சரிதான் என்று சொல்பவர்களை காட்டிலும் அந்த 1% ஏன் நடக்கவில்லை என்று சொல்பவரைத்தான் அவர் முதலில் தனியாக அணுகி கேட்பார். எதற்காக அது நடைபெறாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று. பொதுவாகவே அவர் சொல்வார், முடியாது என்ற சொல்லை உங்கள் அகராதியிலிருந்து மாற்றிவிட வேண்டும் என்பார். முயற்சிதான் உங்களுக்கு முழு வெற்றி தரும் என்பதை கூட அவர் வலியுறுத்துவார். அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், மூச்சு நிற்பது அல்ல மரணம், முயற்சி நிற்பதுதான் மரணம் என்று குறிப்பிடுவார். அந்த வகையில் அவர் யார் எதை சொன்னாலும் அது நடைபெறாது என்பதற்கான அந்த 1% காரணத்தை ஆராய்ந்து அதையும் திருத்தி அந்த காரியம் 100% வெற்றி அடைவதற்கான ஒரு வழிமுறையை வகுத்து சொல்வார். அந்த வகையில்தான் அவர் சிறந்த திட்ட இயக்குநராகவும் ஒரு விஞ்ஞானியாகவும், அதே நெறிமுறையில் தான் அவர் தன்னுடைய பிற்கால வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் அமைத்து கொண்டார் என்று நான் கருதுகின்றேன். ஆக டாக்டர் கலாம் அவர்களை பற்றிய பல செய்திகளை சொல்லும் பொழுது, அவர் எழுதிய அந்த இந்தியா 2020 என்ற நூல்தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற மாபெரும். அவருடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம், அவர் எழுதிய நூல்களை நிறைய படித்திருக்கின்றோம். ஆனால் அவர் பொதுவாகவே இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக யாரெல்லாம் எந்தெந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் பேசினார்கள் என்றாலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஓரொரு அறிஞர்கள் சொன்ன செய்திகள் தான் நிலைக்கும். ஒரு காலகட்டத்தில் நேருஜி எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கின்ற நூல், அவர் கண்ட பண்டைய இந்தியா, அன்றைய இந்தியா, காந்திஜி கண்ட சத்திய சோதனை என்பது அவர் வாழ்ந்த அன்றைய இந்தியா, நிகழ்கால இந்தியா. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கண்டது எதிர்கால இந்தியா. அந்த எதிர்கால இந்தியா என்பது மாணவர்களிடத்தில்தான் இருக்கிறது என்று அவர் நிச்சயமாக கருதினார். அதற்காக நான் பலமுறை அவர் சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர் ஒரு சொல்கின்ற ஒரு சொல்லானது, நாடு முக்கியம் நான் அல்ல என்று குறிப்பிடுவார். ஏனென்றால் நாம் நம்மை நாமே வளர்த்து கொள்வதாக இருப்பதானால் நாடு வளர வேண்டும், நாடு முன்னேற்றமடைய வேண்டும் என்று அவர் குறிப்பிடுவார். தனி மனிதர்களை விட நாடே முக்கியம் என்ற சிந்தனையை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் அனைவரும் வளர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு முத்திரை மொழியாக, அறிவுரையாக அமையும். ஏனென்றால் நாட்டினுடைய வளம் கருதிதான் அவர் தன்னுடைய இந்தியா 2020 என்ற நூலை எழுதினார். அதுவும் அவர் எழுதுவதற்காக வெறுமனே நோட்டு புத்தகத்தில் வைத்து எழுதிய போன்ற ஒரு நூல் அல்ல. ஏறத்தாழ 26,000 பக்கங்கள்
பல்வேறு அறிஞர் குழுக்களாக கூடி அவர்கள் விவாதித்த கருத்துக்களை எல்லாம் செய்திகளை எல்லாம் திரட்டி அந்த திரட்டில் இருந்து அந்த குறிப்புகளைத்தான் ஒரு நூலாக 600 பக்கத்தில் எழுதினார். அத்தகைய நிறுவனமாக அவர் செயல்பட்ட பொழுது அதற்காகவே டைஃபாக் என்கின்ற ஒரு அமைப்பையும் அவர் உருவாக்கி வைத்திருந்தார். டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஃபோர்காஸ்ட் அசஸ்மெண்ட் கவுன்சில் என்று அதற்கு பெயர். தொழில்நுட்ப முன்கணிப்பு மற்றும் முன்னறிவிப்பு என்ற வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகள், எதிர்காலவியல் சார்ந்த செய்திகளை எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பினை உருவாக்கி அதனுடைய தலைவராகவும் இருந்தார். அதனுடைய செயல் இயக்குநராக அவருடனேயே பணியாற்றிய விஞ்ஞானி யாசு ராஜன் என்பவர் அவருடன் செயல்பட்டார். அவர்கள் இருவரும் இணைந்து எழுதிய அந்த நூல்தான் வேறு யாருக்கும் மொழிபெயர்க்க தரவில்லை. அந்த மொழிபெயர்ப்பினை செய்வதற்குத்தான் நெல்லை சூமுத்துவை அவர் பணித்தார். அந்த நூல் யார் யாரெல்லாமோ மொழிபெயர்க்கலாம் என்று கேட்டிருந்த பொழுதும் அந்த பதிப்பாளரிடம் கூறியிருக்கின்றார், நீங்கள் நல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டாம், அதற்கு ஒரு பொருத்தமானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. அந்த வகையில் அந்த நூல் என்னால் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்காக நான் ஒரு ஆண்டு காலம் அவருடன் பல நேரங்களில் பல இரவு பொழுதுகளில் சென்னையில் உள்ள பாதுகாப்பு துறையினுடைய விருந்தினர் மாளிகையில் எல்லாம் இரவு 12 மணிக்கு வர சொல்வார். நாங்கள் இருவரும் மட்டும்தான் இருந்து அது குறித்து விவாதித்துக் கொண்டிருப்போம், பேசிக் கொண்டிருப்போம். அந்த வகையில் அந்த இந்தியா 2020 என்ற ஒரு அந்த நூலினுடைய சாராம்சம் என்னை அன்றைக்கே மிகவும் கவர்ந்தது, ஈர்த்தது. உள்ளபடியே நாம் பல்வேறு செய்திகளை அங்கிங்காக படித்திருப்போம், ஆனால் அதை ஒழுங்கு சிட்டையாக வழிமுறைப்படுத்தியது, நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை எல்லாம் அவர் அதில் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்த நூலினுடைய 12வது இறுதி அத்தியாயத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற 5 செய்திகள் முக்கியமானவை. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முதல் தேவை என்பது வேளாண்மையும் உணவு பதப்படுத்தலும். அதில் நாம் தன்னிறைவு பெற வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கல்வியும் சுகாதாரமும் சேர்ந்தே நாம் வளர வேண்டும். நன்றாக படிக்கின்ற மாணவன் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்கின்ற மாணவன் நன்றாக படிக்க வேண்டும். ஏனென்றால் படிப்பு இல்லாமல் வெறும் ஆரோக்கியமாக இருப்பதனாலும் பயனில்லை, ஆரோக்கியமாக இருந்து வெறுமனே படிக்காமல் இருந்தாலும் பயனில்லை. இரண்டும் ஒரு சேர அமைய வேண்டும் மாணவர்களுக்கு. அடுத்ததாக உள்கட்டமைப்பு, மின்சாரம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும். ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த தொழில்நுட்பங்களை வகுத்து கொள்ள வேண்டும். இந்த 5 துறையிலும் நாம் தன்னிறைவு பெற்றால், தற்சார்பு அடைந்தால் நாம் நம்மை நாமே காத்து கொள்ள முடியும். அத்தகைய ஒரு நிலையில்தான் நாடு வளம் பெறும். இதன் வழியாக பொருளாதாரமும் மேம்படும். பொருளாதாரம் மேம்படும் காலகட்டத்தில் நிச்சயமாக மற்ற நாடுகள் நம்மை மதிக்கவும் செய்யும். அது தவிர நம்மிடம் எந்த தொழில்நுட்பமும் கைவசம் இருக்குமானால் மற்ற நாடுகள் நம்மை மதிக்கும். அதுதான் அவர் குறிப்பிடுவார், சக்தியே சக்தியை மதிக்கும் என்பார். ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் என்று குறிப்பிடுவார். நீங்கள் வலிமையானவராக இருந்தால் இன்னொருவன் உங்களுடன் ஏதேனும் செய்வதற்கு அஞ்சுவான், பயப்படுவான், உங்களை மதிப்பான். ஆக அந்த வகையில்தான் வலிமையே வலிமையை வெல்லும் என்று அவர் குறிப்பிடுவார். ஆனால் இத்தகைய 5 சிறப்புகளை உடைய ஒரு பாரதத்தை, இந்தியாவை வலிமையான நாடாக, வளமான நாடாக, முன்னேறிய நாடாக உருவாக்க வேண்டும் என்றால் அது யாரால் முடியும் என்பதற்கான ஒரு தீர்வையும் டாக்டர் கலாம் அவர்கள் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகின்றார். அதுதான் அதனுடைய முக்கிய உச்சமாக நான் கருதுகின்றேன். அவர் குறிப்பிடுகின்றார், நம் நாட்டில் ஒரு தங்க முக்கோணம் வகுக்கப்பட வேண்டும் என்று கருதுகின்றார். கோல்டன் ட்ரையாங்கிள் என்று குறிப்பிடுகின்றார். அந்த தங்க முக்கோணத்தின் மூலைகளில் இருப்பவர்கள் யார் யார் என்றால், புண்ணிய ஆத்மாக்கள், அதாவது நல்ல உள்ளங்கள், புண்ணிய அதிகாரிகள், அதாவது நல்ல அலுவலகர்கள், புண்ணிய தலைவர்கள், நேதாக்கள். ஆக நல்ல உள்ளங்களும் வேண்டும், நல்ல அதிகாரிகளும் வேண்டும், நல்ல தலைவர்களும் வேண்டும். இந்த மூவருடைய ஒருங்கிணைப்பு இருந்தால் மட்டும்தான் நாடு முன்னேறும். இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று குறைபட்டால் அதன் வளர்ச்சியில் தடைகள் ஏற்படும் என்பதனால்தான் அந்த தங்க முக்கோணம் நாட்டில் உருவாக வேண்டும் என்று கருதினார். இந்த தங்க முக்கோணம் எல்லா அமைப்புகளிலும் செயல்பட வேண்டும். ஒரு கல்வி நிறுவனத்திலும் மாணவர்களும் நிர்வாகிகளும் அதே போல ஆசிரியர்களும்
ஒரு சேர நன்கு செயல்பட்டால்தான் அந்த கல்லூரிக்கும் பெருமை, மாணவர்களுக்கும் பெருமை, ஆசிரியருக்கும் பெருமை. அதே போலத்தான் அந்த நாட்டிற்கும் இந்த தங்க முக்கோணம் உருவாக வேண்டும். அந்த தங்க முக்கோணம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அதற்கான தீர்வாகத்தான் டாக்டர் கலாம் அவர்கள் சொன்ன விடை, மாணவர்களாய உங்களிடத்தில்தான் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். அதனால்தான் அவர் மாணவர்களிடத்தில் சென்று தன்னுடைய எழுச்சி உரையை ஆற்றினார். அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவர்களிடத்தில்தான் அவர் செல்வதை விரும்பினார். ஏனென்றால் அதற்கு பிறகு ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற வரைக்கும் தான் மாணவர்களை நம்மால் செதுக்க முடியும். தந்தையும் தாயும் பெற்றோரும் ஆசிரியரும் எல்லாம் அவர்களை வடிவமைக்க முடியும். அதற்கு மேல் அவர்கள் தங்களுக்குரிய சித்தாந்தங்களை வைத்து கூட சிந்திக்க வாய்ப்பிருப்பதனால் மக்களை அல்லது மாணவர்கள் செல்வங்களை நன்றாக வடிவமைப்பதற்கான ஒரு காலகட்டம் என்பது பள்ளி பருவம்தான் என்று குறிப்பிட்ட வகையில்தான் அவர் பள்ளிகளுக்கெல்லாம் செல்லுங்கள் என்று ஒரு முறை மதுரையில் அவரை சந்தித்த பொழுது என்னும் குறிப்பிட்டார். ஆக இந்த மாணவர்களாகிய நீங்கள்தான் எதிர்கால இந்தியாவை வளப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய திண்ணமான கருத்து. அது மட்டுமல்ல, யாரோ ஒருவர் என்னிடம் கேட்டார்கள், இந்தியா 2020 என்று குறிப்பிடுகின்றீர்களே, அன்றைய தேதியில் கடந்து விட்டது. அன்று இந்தியா என்பது ஒரு வல்லரசாக ஆயுதங்கள் தாங்கிய நாடாக வளம் வருமா என்பதை போல கேட்டார். நான் அதை சொன்னேன், உள்ளபடியே தேர்வுக்கு நாள் குறித்தால்தான் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீர்கள். அதே போலத்தான் டாக்டர் கலாம் அவர்கள் ஒரு திட்டத்தை சொல்லி அதற்கான ஒரு இலக்காக ஒரு நாளினை குறிப்பிட்டார் என்பது ஒரு குறியீடாகத்தான் கொள்ள வேண்டுமே அன்றி அதை நாம் வைத்து மேற்கொண்டு நம்முடைய செயல் திட்டங்களை வகுத்து முன்னேற வேண்டும். அந்த வகையில்தான் நாடு முன்னேறும் என்பதனால்தான் டாக்டர் கலாம் அவர்கள் மாணவர்களிடத்தில் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்வதாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். அந்த வகையில்தான் அவருடைய இழப்பு அல்லது மறைவு என்பது இன்றைக்கும் மாணவர்களிடையே எழுச்சி ஊட்டும் தீபங்களாக இருந்து வருகிறது என்று கருதுகின்றேன். இந்த அறிவை தேடி என்கின்ற இந்த அமைப்பும் தமிழ் நந்தவனமும் இணைந்து மாணவர்களுக்கு எழுச்சி ஊட்டும் வகையில் டாக்டர் கலாம் அவர்களுடைய கனவினை நனவாக்கும் வகையில் அவர்களுக்கான பணியினை ஆற்றுகின்ற பொழுது அதில் நிச்சயமாக கலந்து கொள்கின்றேன் என்று ஒத்துக்கொண்டதற்கான காரணமும் இதுதான். ஏனென்றால் மாணவர்களிடத்தில்தான் நாம் நம்முடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். அந்த மாணவர்கள்தான் இந்தியாவை வல்லரசாக மாற்றுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தில்தான் இத்தகைய செயல்பாடுகள் நடக்கின்றன. அதற்காக ஒத்துழைக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகிகள், கல்லூரி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், குறிப்பாக இந்த போட்டியில் பரிசு பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களையும் வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. சிறந்த ஆளுமைக்கே உரித்தானவர், இனியதோர் தமிழால் சிறப்புரை வழங்கினீர்கள் ஐயா. கலாமினுடைய சிந்தனையை உங்கள் மூலமாக நாங்கள் கேட்டது மகிழ்ச்சி அடைகிறோம், மிகவும் பெருமை அடைகிறோம். உங்களின் ஒவ்வொரு வார்த்தையும் ஊக்கமும் உற்சாகம் அளித்தது. மிக்க நன்றி ஐயா. தங்கள் பணி சிரமங்களுக்கு மத்தியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நல்லதொரு பரப்புரையினை கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் மத்தியில் உங்களுடைய உரை எழுச்சி உரையாக இருந்திருக்கிறது. மிக்க நன்றி ஐயா. கலாம் ஐயாவினுடைய பொன்மொழிகளையும் நீங்கள் ஐயாவுடன் செலவழித்த பொன்னான நாட்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கலாம் ஐயா பற்றிய பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி ஐயா. கனவு காணுங்கள், கனவுகளிலிருந்து சிந்தனை பிறக்கும், சிந்தனைகள் செயல்களாகும் என்கிற கலாம் ஐயாவின் வரிகளை தன்னுடைய வாழ்வில் ஏற்று இன்றைய இளைஞர்களின் முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்திய விண்வெளி விஞ்ஞானி, எழுத்தாளர், மதிப்பிற்குரிய ஐயா நெல்லை சு முத்து அவர்களுக்கு அறிவை தேடி குழுவின் சார்பாகவும் தமிழ் நந்தவனம் குழுவின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. நன்றி. மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களுக்கு இந்த மன்றம் சிரம் தாழ்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறது. நன்றி ஐயா, எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நன்றி ஐயா. இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், யாரும் தங்களுடைய ஒளிவாங்கி இயக்க வேண்டாம். அதே நேரத்தில் ஷேர் ஸ்கிரீன் எனப்படுகிற அந்த ஒரு ஆப்ஷனையும் பயன்படுத்த வேண்டாம் என்கிற ஒரு பணிவான வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து இது நிகழ்வின் அடுத்த கட்டம். போட்டியாளர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய தருணம் தற்பொழுது.
அறிவை தேடி குழுவும் தமிழ் நந்தவன குழுவும் இணைந்து நடத்திய ஐயா கலாமினுடைய நினைவு நாள் போட்டிகளுக்குரிய அந்த போட்டி முடிவுகள் உங்கள் முன் இப்போது அறிவிக்கப்படுகிறது. அந்த போட்டிக்கான முடிவுகளை அறிவிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி சங்கீதா அவர்களை அழைக்கிறேன். வருகாக்கா போட்டி முடிவுகளை அறிவிக்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பேச்சு திறமைக்கு எந்த செல்வமும் இணையாகாது, ஆனால் பறக்கும் பேச்சாற்றலால் அணு விஞ்ஞானியை சிறப்பித்த சிறந்த பேச்சாளர்கள். பேச்சு போட்டியின் முடிவுகள். பிரிவு ஒன்று, முதலிடம் மு ரஷிகா. பிரிவு ஒன்று, முதலிடம் மு ரஷிகா. அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் குழு இணைந்து நடத்திய கலாம் நினைவு போட்டிகள் பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்ற மு ரஷிகா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இரண்டாம் இடம் ஆ அர்ச்சனா. பேச்சு போட்டியில் இரண்டாம் இடம் பெற்ற ஆ அர்ச்சனா அவர்களுக்கு அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. மிக்க நன்றி. இரண்டாம் இடம் இன்னொரு நபருக்கு உண்டு. இரண்டாம் இடம் தேஜஸ்வினி சாய் வரதராஜன். இரண்டாம் இடம் தேஜஸ்வினி சாய் வரதராஜன். அடுத்ததாக மூன்றாம் இடம் மு வி கயல்விழி. கயல் அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் குழு இணைந்து நடத்திய கலாம் நினைவு போட்டிகளில் பேச்சு போட்டியில் மோ வி கயல்விழி மூன்றாம் இடம் பிடித்துள்ளார். அவர்களுக்கு நம் அறிவி தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மூன்றாம் இடம் ஆ மு தர்ணிகாஸ்ரீ. பிரிவு ஒன்று, மூன்றாம் இடம் ஆ மு தர்ணிகாஸ்ரீ. பேச்சு போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்த ஆமு தர்ணிகாஸ்ரீ அவர்களுக்கு அறிவித்தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரிவு இரண்டு, முதலிடம் சே ஸ்ரீ நயா. பேச்சு போட்டியின் பிரிவு இரண்டில் முதலிடம் சே ஸ்ரீ நயா. மிக்க நன்றி அம்மா. சே ஸ்ரீநயா அவர்கள் பேச்சு போட்டியில் முதலிடம் பிடித்துள்ளார். அவர்களுக்கு அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இரண்டாம் இடம் தா பேபி ஷாலினி. தா பேபி ஷாலினி பேச்சு போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார். அவர்களுக்கும் அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாம் இடம் த கா சம்யுக்தா. பேச்சு போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்துள்ள தா கா சாமிக்தா அவர்களுக்கு நம் அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். காண்பவரை கவர்ந்தெழுத்து உள்ளங்களை தன்மயப்படுத்தும் உயர்ந்த கலையை ஓவியக்கலை. ஓவியம் பேசும் செய்திகள் சில, உணர்த்தும் கருத்துக்களோ மிக பல. அத்தகைய ஓவிய போட்டியின் மூலம் ஏவுகணை நாயகனின் பெருமையை பறைசாற்றிய வெற்றியாளர்கள் இதோ. பிரிவு ஒன்று, முதலிடம் ஸ்ரீ ரேயல். ஓவிய போட்டி பிரிவு ஒன்றில் முதலிடம் ஸ்ரீ ரேயல்.
பிரிவு ஒன்றில் முதலிடம் பிடித்த ஸ்ரீ ரேயலுக்கு அறிவை தேடி குழுமம் மற்றும் தமிழ் நந்தவன குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சான்றிதழ்கள் அதிகமாக இருப்பதால் உங்களுடைய பெயரை எங்களால் காட்ட இயலவில்லை. நிச்சயமாக வெற்றியாளர்களின் பட்டியல் உங்களுக்கு வந்து சேரும். யாருக்கும் கவலை வேண்டாம். இரண்டாம் இடம் கா ரித்திகா. பிரிவு ஒன்றில் ஓவிய பட்டியலில் இரண்டாம் இடம் கா ரித்திகா. தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள் ரித்திகா. மூன்றாம் இடம் மா தங்க அபர்ணா. தங்க அபர்ணா, அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. இப்பொழுது பிரிவு இரண்டுக்கான முடிவுகள். ஓவிய போட்டி பிரிவு இரண்டு, முதலிடம் பே சோபனா. பே சோபனா அவர்களுக்கு அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். இரண்டாம் இடம் கா நந்திதா. நந்திதா அவர்களுக்கும் அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். மூன்றாம் இடம் இஸ் விஷ்மிதா. விஷ்மிதா அவர்களுக்கும் அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்துல் கலாம். ஒற்றை வார்த்தையில் உருவான இந்திய கவிதை இவர். அந்த ஏவுகணை நாயகரை தன் கவி வரிகளால் அக்னி சிறகு கொண்டு பறக்க வைத்தார்கள் இந்த இளம் பாரதிகள். கவிதை போட்டியின் வெற்றியாளர்கள். பிரிவு ஒன்று, முதலிடம் ப கோகுல். மிக்க நன்றி. கோகுல் அவர்களுக்கு அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இரண்டாம் இடம் ச ப ஸ்ரீ சக்தி சமயசங்கரி. இரண்டாம் இடம் பிடித்த ஸ்ரீ ப சக்தி சமயசங்கரி அவர்களுக்கு அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மூன்றாம் இடம் சு ஹரிணி. மூன்றாம் இடம் பிடித்த சு ஹரிணி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரிவு இரண்டு, முதலிடம் ரா மகாகிருஷ்ணன். முதல் இடம் பிடித்த ரா மகாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். இரண்டாம் இடம் ரே சௌந்தர்யா. இரண்டாம் இடம் பிடித்த ரே சௌந்தர்யா அவர்களுக்கும் அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மூன்றாம் இடம் கா நதியா. மூன்றாம் இடம் பெற்ற க நதியா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலாம் ஐயாவின் சாதனைகளையும் அவர் கடந்து வந்த பாதைகளையும் தன் தூவலின் துணை கொண்டு மிக நுட்பமாக செதுக்கினார்கள் இந்த எழுத்துலக பிரம்மாக்கள். கட்டுரை போட்டியின் வெற்றியாளர்கள். பிரிவு ஒன்று, முதலிடம் ஆபி தனேஸ்வரி. முதல் இடம் பிடித்த தனேஸ்வரி அவர்களுக்கு அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் குழு சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுடைய எழுத்து மென்மேலும் வளரட்டும். வாழ்த்துக்கள். மேம், ஓவிய போட்டிக்கு எப்ப ரிசல்ட் சொல்லுவீங்க? அதற்கான விவரங்கள் அத்தனையும் குழுவில் பகிரப்படும். ஏற்கனவே ஓவிய போட்டிக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிட்டது. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய புலன குழுவில் அதற்கான விவரங்கள் அனைத்தும் பகிரப்படும். கட்டுரை போட்டி பிரிவு ஒன்று, இரண்டாம் இடம் க ரோ அனிஷ். க ரோ அனிஷ் அவர்களுக்கு அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் குழு சார்பாக வாழ்த்துக்கள். மூன்றாம் இடம் சி ஜி திவ்யதர்ஷினி. மூன்றாம் இடம் பிடித்த ஸ்ரீ தி திவ்யதர்ஷினி அவர்களுக்கும் அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.
பிரிவு ரெண்டு, முதலிடம் லீ பிரசன்ன மரியா. முதல் இடம் பிடித்த பிரசன்ன மரியா அவர்களுக்கும் தமிழ் அறிவை தமிழ் நந்தவனம் குழு மற்றும் அறிவை தேடி குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இரண்டாம் இடம் சோ கன்னிகா. இரண்டாம் இடம் பிடித்துள்ள கன்னிகா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மூன்றாம் இடம் சோ பவித்ரா. மூன்றாம் இடம் பிடித்த பவித்ரா அவர்களுக்கு அறிவை தேடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். நன்றி. நன்றி அக்கா. வெற்றியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது கலந்து கொண்ட அத்துணை போட்டியாளர்களுக்கும் கவனத்துக்கு இது போட்டி என்று எண்ணாமல் உங்களை திறமைக்கான ஒரு வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டு மென்மேலும் முயற்சி செல்லுங்கள். வெற்றி உங்கள் கைவசம். இல்லையில் பயிற்சி செய்யுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களை தேடி வந்து சேரும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை அத்துணை வெற்றியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அறிவியல் நல் வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு உறுதிமொழியை இந்த நேரத்தில் எடுத்து கொள்வோம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக ஐயா, நிச்சயமாக. யாரும் தங்களுடைய மயக்கை ஆன் செய்ய வேண்டாம். ஐயா கூற கூற நீங்களும் அந்த உறுதிமொழியை ஐயாவின் பின்னாக கூறுங்கள். யாரும் தங்களுடைய மயக்கை ஆன் செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால் அது அனைவருக்கும் இடையூறாக இருக்கும். ஐயா சொல்ல சொல்ல அந்த உறுதிமொழியை நீங்கள் உரத்த குரலில் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். ஐயா இதோ உறுதிமொழியை கூறுவார். இளைஞன் நான், இளைஞன் நான், என் நாடு இந்தியா, இந்தியாவின் இளைய குடிமகன், இந்தியாவின் இளைய குடிமகன், தொழில்நுட்பம், தொழில்நுட்பம், அறிவு, அறிவு, அன்புடன் என் நாட்டுக்காக, என் நாட்டுக்காக பலமுடன் இருக்கிறேன். சின்ன சின்ன அதை நான் உணர்கிறேன். உயர்ந்த லட்சியத்தை அடைய நான் வேலை சிந்துவேன். உயர்ந்த இலக்கு என்பது இந்தியாவை வல்லரசாக மாற்றுவது, பொருளாதாரத்தில் மதிப்பில் உயர்த்துவது, கோடிக்கணக்கான இந்தியரில் நானும் ஒருவன், என்னுள் புகுந்தது அந்த லட்சியம், அந்த பிளேஸ்மே வரலடா, நெஞ்சில் தீப்பற்றியது, நெஞ்சில் தீப்பற்றியது அது, அது எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது, இந்த மண்ணில் மண்ணுக்கு மேல் விண்ணில், மண்ணுக்கு கீழ் பாதாளத்தில் உள்ள அனைத்து சக்திகளை விட ஆத்ம சக்திக்கு பலம் அதிகம். வளர்ந்த இந்தியாவை காண என்னுள் எரியும் அறிவு தீயை அணையாமல் வைத்திருப்பேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
அனைவரும் தங்களுடைய ஒளிவாங்கியை அணைத்து வையுங்கள். தாய்மாயான வேண்டுகோள். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. உண்மையிலேயே உங்களுடைய வரவேற்பும் வார்த்தைகளும் இப்பொழுது கூறிய எடுத்த உறுதிமொழிகளும் உண்மையிலேயே இன்றைய மாணவர்கள், நாளைய இளைஞர்கள், நாளைய சமூக இருப்பவர்கள் அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கிறது. நிகழ்வு தொடங்கியதிலிருந்து இறுதி வரை எங்களோடு இணைந்து அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் வாழ்க்கை பற்றிய நெறிமுறைகளையும் கலாம் ஐயாவின் குறிக்கோள்களையும் உறுதிமொழியாக ஏற்க வைத்து அத்துணை சிறார்களையும் சாதனையாளராக மாற்ற உங்களுடைய பங்கு இங்கு அதிகம் இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அறிவை தேடி குழுவின் சார்பாகவும், தமிழ் நந்தவனம் குழுவின் சார்பாகவும், அத்துணை போட்டியாளர்கள் சார்பாகவும் உங்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. மிக்க நன்றி. உங்களுடைய பணி சிரமங்களுக்கு மத்தியில் துவக்கத்திலிருந்து இறுதி வரை எங்களோடு இணைந்து இந்த தமிழ் பணியை ஆற்றியுள்ளீர்கள். மிக்க நன்றி ஐயா. நிகழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். நன்றியுரை நல்க அறிவை தேடி குழுமத்தின் கவிமன்ற மாநில தலைவர் அன்பு சகோதரர் துரை தேவேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இனிதே இந்நிகழ்வை சிறப்பாக நடத்த துணையாயிருந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கும் நான் வணங்கும் தாய்மொழி தமிழுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவின் தாரகை பதித்த மணிமகுடமாய் விளங்கும் தலைமை தாங்கி சிறப்பித்த மேனாள் இந்திய விண்வெளி விஞ்ஞானி, கவிஞர், எழுத்தாளர் நெல்லை சு முத்து ஐயா அவர்களுக்கும், மலைபோல் உயர்ந்திருக்கும் தலைமுறை தாங்கிய முதுகலை ஆசிரியை வணிகவியல் துறை கி காயத்ரி அம்மா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய மௌலவிசா அபுதாகிர் நூராணி அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய செந்தமிழரசன் அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய பேச்சாளர் தீபக் அவர்களுக்கும், அறிமுக உரை வழங்கிய தமிழ் மகன் பா சிவபிரகதீஷ் அவர்களுக்கும், இந்த அப்துல் கலாம் நினைவு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற வெற்றியாளர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்ட தமிழ் நந்தவனம் குழுவை சார்ந்த சங்கீதா மேம் அவர்களுக்கும் இனிதே இவ்விழாவை சிறப்பித்து கலந்து கொண்டு அனைவருக்கும் என்னுடைய எங்கள் அறிவித்தடி குழு மற்றும் தமிழ் நந்தவனம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் தொகுப்பாளர். மிக்க நன்றி அண்ணா. நாவினிக்க நல்லதொரு தமிழில் நன்றியுரை நன்றியமைக்கு மிக்க நன்றி அண்ணா. அண்ணா, மீண்டும் ஒரு முறை சிறப்பு அழைப்பாளராக இந்த விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வை சீர்தூக்கி நடத்தி தந்த அன்பு ஐயா, முத்து ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். என்றும் நம் தமிழ் பணி தொடரட்டும் ஐயா. நிச்சயம் கலாம் ஐயா கண்ட கனவினை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்ற உறுதிமொழியையும் இந்த வகையில் பதிவு செய்கிறோம். மிக்க நன்றி ஐயா. நிகழ்வை பற்றிய கருத்துக்களை பார்வையாளர்களாக ஆகிய போட்டியாளர்கள் நீங்கள் கூறுவதாக இருந்தால் கூறலாம், சந்தேகங்களை கேட்பதாக இருந்தால் கேட்கலாம். மேடை உங்கள் வசம். போட்டியாளர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அம்மா, சர்டிபிகேட் நீங்க குழுவில அனுப்பி வச்சிருவீங்களாங்கம்மா? எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் கேட்டுக்கங்க. உங்களுக்கான சான்றிதழானது உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாருமே குழுவில் பதிவிச்சிருந்தீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடிக்கு நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள உங்க எல்லாருக்கான சர்டிபிகேட்டும் வந்துடும். கொஞ்சம் தாமதமானாலும் உங்கள் அனைவருக்குமான பாராட்டு சான்றிதழ் வந்து சேரும். போட்டியாளர்களுக்கான பாராட்டு சான்றிதழும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வெற்றி சான்றிதழும் வந்து சேரும். அதை தவிர வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன், உங்களுக்கான சான்றிதழ் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு வந்து சேரும். யாருக்கும் கவலை வேண்டாம். குழுவில் தேவையற்ற கேள்விகளையும் எழுப்ப வேண்டாம். தெளிவாக கூறுகிறோம், உங்களுக்கான சான்றிதழ் உங்களை வந்து சேரும். இல்லையென்றால் குழுவை நடத்தி கொண்டு வருபவர்களிடம் தனிப்பதுவில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான சான்றிதழ் வரவில்லை என்றால் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். மிக்க நன்றி. அத்துணை போட்டியாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.
நமக்கு பரிசு கிடைக்கவில்லையே என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றிதான். அப்படி அந்த வகையில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் அனைவருமே. இன்று ஆகச்சிறந்த வெற்றியாளர்கள் தான். உங்கள் அனைவருக்கும் அறிவை தேடி குழுவின் சார்பாகவும் தமிழ் நந்தவனம் குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறோம். நன்றி டீச்சர். நன்றி நன்றி ஐயா. டீச்சர் பாராட்டு விழா சான்றிதழ் வீட்டுக்கு வந்துருமா டீச்சர்? தம்பி இமெயில வரும்பா. சரிங்கக்கா. வணக்கம் ஐயா, நான் ரமேஷ் உதய பேராசிரியர் நேர் நினைவு கல்லூரி திருச்சியில இருந்து பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். போட்டியில் பங்கு பெற்ற மற்றும் பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐயாவிடம் ஒரு கேள்வி. இப்ப அனைவரும் விண்வெளிக்கு செல்வதற்கு போட்டி போட்டுக்கொண்டு செல்கின்றனர். அது ஸ்பேஸ் எக்ஸ்ல இருந்து எலான் மஸ்க் ஆகட்டும், அமேசான் சிஇஓ, இந்த மாதிரி எல்லா நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு விண்வெளிக்கு போனால் விண்வெளியில் ஒரு டிராபிக் ஆகி ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படியே சமாளிப்பது? வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி ஐயா. ஒரே ஒரு மன்னிக்கவும், அதாவது நம்முடைய சிறப்பு விருந்தினர் நெல்லை முத்து ஐயா தற்பொழுது நம்ம இங்கு இணைப்பிலிருந்து வெளியேறிவிட்டார். அதன் காரணத்தால் அவரால் பதிலளிக்க இயலவில்லை. மன்னிக்கவும் ஐயா. இல்ல ஐயா, இணைப்பில் இருக்கார், மைக் ஆஃப்ல இருக்கு. மைக் ஆஃப் பண்ணிருக்காரு ஐயா. இருக்காரு ஐயா, மைக் ஆஃப்ல இருக்கு. மைக் ஆன் ஆயிருச்சு ஐயா. ஓகே, ரமேஷ் சார் கேட்ட கேள்விக்கு பதில், விண்வெளிக்கு செல்வதில் எந்த விபத்தும் ஏற்படாது, போக்குவரத்து நெரிசலங்க கிடையாது, விண்வெளி மிக இருந்தது, அண்டம் பெரியது. ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றி. இப்ப தீபக் ஏதாவது கேட்டாங்களே? இல்லங்க ஐயா. நன்றி நன்றி. அதாவது நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால சொன்னேன். ரொம்ப நன்றி ஐயா கேள்விக்கு பதில். தமிழுக்கு நன்றி ஐயா, மகிழ்ச்சி ஐயா. வேறு யாராவது ஏதேனும் கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம், கூறலாம். இல்லை என்றால் இணைப்பில் இருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய ஐயா நெல்லை சு முத்து அவர்களுக்கு இந்த மன்றம் சிறம் தாழ்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறது. கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம், இல்லை என்றால் விடைபெற்றுக் கொள்ளலாம். அதாவது கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் உண்டு, அதே போல் வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி சான்றிதழ் உண்டு. நீங்க ரொம்ப பேர் கேக்குறீங்க வெற்றியாளர்கள் பெயர் திரும்ப சொல்லுங்க அப்படின்ட்டு. நீங்க இருக்கிற அந்த குழு, அதாவது வாட்ஸ்அப் குழுல வெற்றியாளர்கள் விவரம் அறிவிக்கப்படும். அதே போல உங்களுக்கான அந்த சான்றிதழ் உங்கள் இமெயில் அட்ரஸ், அதாவது மின்னஞ்சல் முகவரிக்கு வந்து சேரும். ஐயா, நான் தங்க அபர்ணா பேசுகிறேன். நீங்கள் அப்துல் கலாம் ஐயா குறித்து அனைத்து கருத்துக்களையும் தெரிவித்து எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. உங்களை போன்ற ஒரு அப்துல் கலாம் ஐயா கூட பயணித்த உங்களை இன்று சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அப்துல் கலாம் ஐயாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது உங்களால. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அத்துணை வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஐயா வைத்தான் சாரும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி அனைவருக்கும். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி. Thank you, sir. Nandri, thank you. Ayya, na prasanna mariya. Ayya, ungalku eluthin meedhu eppozhum aarvam vandhathu. Eluthavathu kaalathil irundhe neraiya eluthuven. Okay. 10th vagupu padikkum bodhe note puthagathila sila kavithaigalai enakku naane eluthi vaasikkiduven. Appadi dhaan eluthu thurayil enakku aarvam vandhathu. அதுக்கு பிறகு கல்லூரியில வந்து வேதியியல் பட்டப்படிப்பு படிக்கும் போது தமிழ்ல கல்லூரியின் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றேன். கவியரங்கங்கள் எல்லாம் கலந்து கொண்டு
கவிதைகள், மரபு கவிதைகள்லாம் எழுதி வாசிப்பேன். அப்படிதான் ஆர்வமாக பள்ளி பருவத்தில் இருந்தே செய்யுள்கள் எழுத ஆரம்பித்தேன். பிறகு கவிதைகள், இப்போ காவியங்களும் எழுதியிருக்கின்றன. நன்றி ஐயா. நன்றி. சந்தேகங்கள் கருத்துக்கள் இருப்பின் கேட்கலாம், இல்லையேல் அனைவரும் வெளியேறலாம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி.